கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த டிவி ஊழியத்தின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியின் மூலம் செய்வாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பாக நாம் ஆண்டவருக்கு நேராக பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பா உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியேன் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறேன். இதை ஆண்டவரே டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவக்கர உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அதிக எதிர்பார்ப்புகளோடு, கண்ணீரோடு, கவலையோடு, விரக்தியோடு ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு ஒரு தேர்தலை என் தேவன் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்க. அடியேனை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் 23வது சங்கீதம் அவருடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரண இருள் என்கிற பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத ஒரு அனுபவம் இந்த சங்கீதக்காரனை போல உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பள்ளத்தாக்குகளின் வழியாக அநேகருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. கண்ணீர் என்கிற பள்ளத்தாக்கு, கவலை என்கிற பள்ளத்தாக்கு, பாவம் என்கிற பள்ளத்தாக்கு, இப்படிப்பட்ட அநேக பள்ளத்தாக்குகளை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக நீங்கள் இன்றைக்கு செல்வீர்களே என்று சொன்னால் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவரை உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகளிலே நீங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கவலை என்கிற பள்ளத்தாக்கிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம், கண்ணீர் என்கிற பள்ளத்தாக்கிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் என்கிற பள்ளத்தாக்கிலே நீங்கள் இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நாம் ஒரு சில பள்ளத்தாக்குகளை வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில பள்ளத்தாக்குகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 10வது வசனம். 14வது அதிகாரம் 10வது வசனம். அந்த சீத்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். முதலாவது பள்ளத்தாக்கு சீத்திம் பள்ளத்தாக்கு, த வேலி ஆஃப் சின். இந்த சீத்திம் பள்ளத்தாக்கு என்பது பாவத்தின் பள்ளத்தாக்கு என்று குறிக்கப்படுகிறது. இந்த சீத்திம் பள்ளத்தாக்கு சோதோம் கொமோரா என்கிற அந்த இடத்தின் பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த சோதோம் கொமோரா ஜனங்கள் அந்த தேசத்திலே பாவத்திற்கு அடிமைகளாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவத்தின் பள்ளத்தாக்கிலே அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. சீத்திம் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அந்த இடத்தை ஆண்டவர் அழிக்கும்படியாக, ஆண்டவர் அந்த இடத்திற்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக அவர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் கடந்து வந்தார். ஆனால் அந்த இடத்திலே லோத்துவும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த இடத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த சீத்திம் பள்ளத்தாக்கு என்கிற அந்த பள்ளத்தாக்கிலே யார் யார் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ
அந்த பாவத்தின் பள்ளத்தாக்கிலே யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருந்து கொண்டிருந்ததோ அவர்கள் எல்லாரும் சோதோம் கொமோரோ அந்த தேசத்திலே அழிவை சந்தித்தார்கள். இன்றைக்கு பாவத்தின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தால், பாவத்தின் பள்ளத்தாக்கிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். லோத்தும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனாலும் லோத்தினுடைய மனைவி அதை பின்னிட்டு பார்க்கிற வேளையிலே உப்பு தூளாக மாறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. பில்லர் ஆஃப் சால்ட் அப்படியாக மாறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், இந்த பாவத்தின் பள்ளத்தாக்கிலே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. இந்த பாவ காரியங்கள் அவளுடைய மனதிலே இருந்த நிமித்தம் அந்த பாவத்தை பின்னிட்டு பார்த்தாள். அவள் அந்த இடத்திலே உப்பு தூளாக மாறினாள். கலப்பையில் கை வைத்து விட்டு நாம் பின்னிட்டு பார்க்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவருடைய கோபாக்கினை கடந்து வரும். ஆம், அதற்கு முன்பாக அவருடைய செட்டையின் நிழலிலே அடைகிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவர் காண்பிக்கிற இடத்திற்கு நாம் கடந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கு அநேகருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை சித்தீம் பள்ளத்தாக்கு அழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாவத்தை விட்டு நீ ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு ஓடுவாயே என்று சொன்னால், ஆண்டவர் அந்த சித்தீம் பள்ளத்தாக்கிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு, பாவத்தின் பிடியிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு, சாபத்தின் பிடியிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். பாவத்தை விட்டு நீ மனம் திரும்புகிற வேளையிலே, பாவத்தை விட்டு நீ கடந்து வருகிற வேளையிலே, இந்த அழிவுக்கு தப்பிவித்து ஆண்டவருடைய கரத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுக்கிற வேளையிலே சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் உன்னை மீட்டு ஆண்டவர் உன்னை தேவ பிள்ளையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. சீத்தியம் பள்ளத்தாக்கிலிருந்து இன்றைக்கு நீங்கள் மாறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சீத்தியம் பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். ரகசிய பாவமானாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையானாலும் சரி, உலகத்தோடுள்ள வாழ்க்கையானாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் இந்த சீத்தியம் பள்ளத்தாக்கிலிருந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பள்ளத்தாக்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 1:21-27 வரை நாம் வாசிக்கிற வேளையிலே எஸ்கோல் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. The valley of decision, நாம் தீர்மானம் எடுக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. இந்த தீர்மானம் எடுக்கிற பள்ளத்தாக்கிலே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே என்று சொன்னார். இந்த தீர்மானத்திலே நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு உண்மையா ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் எபிரேயருடைய வாழ்க்கையிலே அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது? அந்த இடத்துல தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு கேள்விக்குறியாய் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிவெடுக்கிற ஒரு காரியத்திலே நீங்கள் திணறிக் கொண்டிருக்கலாம். என்னுடைய காரியம் வாய்க்குமா என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய முடிவெடுக்கிற காரியத்தை, உங்களுடைய ஆலோசனைகளை ஆண்டவருக்கு நேராக நீங்கள் வைக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களை இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு நேராக ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார். இன்றைக்கு நீங்கள் கேள்விக்குறி என்கிற பள்ளத்தாக்கிலே, இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருப்பீர்களே என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற வேளையிலே வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். மனிதனல்ல வழியை ஆயத்தப்படுத்துகிறது, நம்முடைய குடும்பங்கள் அல்ல வழியை ஆயத்தப்படுத்துகிறது, உங்களுடைய நண்பர்கள் அல்ல வழியை ஆயத்தப்படுத்துகிறது. வழியை ஆயத்தப்படுத்துவது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்த
நடத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை திணறிக் கொண்டிருக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்களே என்று சொன்னார். தீர்மானம் எடுக்கிற பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் ஒரு நல்ல தீர்மானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் பயப்படாமல், பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கிற வேளையிலே இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதான பள்ளத்தாக்கு, இந்த பாவத்தின் பள்ளத்தாக்கு, நாம் தீர்மானம் எடுக்கிற பள்ளத்தாக்கு. மூன்றாவதாக கித்ரோன் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, துன்பத்தின் பள்ளத்தாக்கு. ஆண்டவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக ஜெபித்த வேளையிலே அவர்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார். அந்த இடத்துல அவர் ஜெபித்த வேளையிலே அந்த வியர்வை எல்லாம் இரத்த துளியாய் மாறினது. அந்த இடத்திலே அவர் துன்பம் ஒரு அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை போல் அந்த இடத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு துன்பத்தின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருப்பீர்களே என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வதற்கு, துன்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, யோவேல் எழுதின புஸ்தகம் அதனுடைய 3 அதிகாரம் 12-16 வரை, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கை நாம் பார்க்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் சொல்வீர்களே என்று சொன்னால் இந்த துன்பத்தை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய துன்பத்திற்கெல்லாம் ஆண்டவர் பிரச்சனைகளிலிருந்து, துன்பத்தின் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நீடிய சாந்தம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். அதற்காகத்தான் உங்களுடைய துன்பங்களை மாற்றும்படியாக, உங்களுடைய கண்ணீர்களை மாற்றும்படியாக, உங்களுடைய கவலைகளை மாற்றும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் சிலுவையிலே 2019 வருடத்திற்கு முன்பாக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் துன்பத்தின் மத்தியிலே இருப்பீர்களே என்று சொன்னால் ஆண்டவருக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் ஆண்டவருக்கு நேராக கொடுக்கிற வேளையிலே இந்த கித்ரோன் என்கிற துன்பத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 4வதாக நாம் பார்க்கிற பள்ளத்தாக்கு யுத்தத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The valley of battle, யுத்தத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 17 அதிகாரம், 1 முதல் 4 நாம் வாசிக்கிற வேளையிலே, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்திலே ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தின் மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயரில் ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் ஆறுமுளமும் ஒரு ஜானுமாம். ஹல்லேலூயா. யுத்தத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்கிற ஒரு பள்ளத்தாக்கை நாம் சாமுவேலின் புஸ்தகத்திலே காண முடிகிறது. தாவீதின் வாழ்க்கையிலே யுத்தத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக தாவீது கடந்து வந்தான்.
கோலியாத்தை முறியடிப்பதற்காக யுத்தத்தின் பள்ளத்தாக்கிலே அந்த இடத்துல ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் கூடினார்கள். அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே அந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து வந்து தன்னை பெரியவனாக காண்பித்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய யுத்தத்தை ஏறெடுப்பவனாக காண்பித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு யுத்தத்தை போல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணுகிறவனை போல உங்கள் முன்னே வந்து நிற்கலாம். உங்களுடைய குடும்பங்களிலே வந்து நிற்கலாம். உங்களுடைய வீட்டிலே வந்து நிற்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே வந்து நிற்கலாம். நீங்கள் இந்த ஏலா பள்ளத்தாக்கு என்கிற பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருப்பீர்களே என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்திலே கர்த்தர் உங்களோடு இருந்து எதிர்க்க முடியாத சோதனைகளை எதிர்க்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறார். தாவீது எப்படி ஏலா பள்ளத்தாக்கிலே அந்த கோலியாத்தை முறியடித்தானோ, சத்துருவின் அதிகாரத்தை உடைக்க, சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற பிரச்சனைகளை உடைக்க இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் தாவீதோடு இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் இருப்பார். இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லி வெறுமனே உங்களை கேலி செய்பவர்களாக இருக்கலாம். தாவீதை போல நீ சிறு பையன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கிறவன் என்று சொல்லி உங்களை கேலி செய்கிற ஒரு கூட்டமாக இருக்கலாம். ஆண்டவர் ஏலா பள்ளத்தாக்கிலே உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தாவீதோடு வாசம் செய்த ஆண்டவர், தாவீதுக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவர், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியை தருவார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை தருவார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால் ஆண்டவர் இந்த சோதனைகளை முறியடித்து உங்களை ஏலா பள்ளத்தாக்கிலிருந்து விடுவிப்பதற்கு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய பள்ளத்தாக்கு ஆகோர் பள்ளத்தாக்கு. ஆகோர் பள்ளத்தாக்கு, இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு நாம் பார்க்கிற வேளையில் த வேலி ஆஃப் டிசிப்ளின், நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு டிசிப்ளின் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 24-26 வாசிக்கிற வேளையிலே, அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதுகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யேசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அவர்கள் அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொருளை அவன் அபகரித்ததினாலே, ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன பொருட்களை அவன் அபகரித்தவனுடைய பாளையத்திலே வைத்ததினாலே ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக ஆண்டவர் அந்த யுத்தத்திற்கு கடந்து செல்கிற வேளையிலே ஒரு சிறு கூட்டத்தை வைத்து அவர்களை முறியடித்து போட்டார். காரணம், பாளையத்திலே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய
அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே தங்களுடைய அந்த இடத்திலே ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நிமித்தம் அவர்கள் அநேக சவால்களை சந்திக்க நேரிட்டது. இன்றைக்காக ஒரு பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணத்தின் நிமித்தம் அநேக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கலாம். தோல்விகள் கடந்து வந்திருக்கலாம். ஒரு உயர்வில்லாத நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஒரு டிசிப்ளின் இல்லாத காரியத்தை நான் என்ன செய்தேன்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே என்று சொன்னார். நீங்கள் இன்றைக்கு இந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு டிசிப்ளின் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் ஆகோர் பள்ளத்தாக்கிலிருந்து மாற்றி ஆண்டவருக்கு நேராக நீங்கள் கவனம் செலுத்துகிற பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதாக. ஆறாவது பள்ளத்தாக்கு சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்வேதம் சொல்கிறது. சங்கார பள்ளத்தாக்கு, The Valley of Death, எரேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததுமில்லை, சொன்னதுமில்லை, இவைகளின் இருதயத்திலே தோன்றினதுமில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத்தென்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். ஹல்லேலூயா! சங்கார பள்ளத்தாக்கு, த வேலி ஆஃப் டெத். இந்த இடத்திலே நாம் அநேக 5 பள்ளத்தாக்குகளை பார்த்தோம். இந்த 5 பள்ளத்தாக்குகளிலும் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை மீட்பதற்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் அபயமிடுகிறதே வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் இந்த சங்கார பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் உங்களோடு கடந்து வரமாட்டார். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து இல்லாமல் மரிப்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். கிறிஸ்து அங்கே இருப்பதில்லை. கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சங்கார பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலே இந்த பள்ளத்தாக்கு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும். ஆண்டவரோடு சேர முடியாத ஒரு பள்ளத்தாக்கு இது. இந்த பள்ளத்தாக்கு மறுபடியும் நீங்கள் கடந்து வர முடியாத இந்த பள்ளத்தாக்கு. இந்த சங்கார பள்ளத்தாக்கிலே உங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்றாலும் சரி, ஆண்டவர் உங்களை மீட்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் இந்த சங்கார பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் கடந்து வந்து இந்த சங்கார பள்ளத்தாக்கு நீங்கள் கடந்து செல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலிருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் உள்ள பள்ளத்தாக்கிலே கடந்து செல்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்களோ, சீத்தியின் பள்ளத்தாக்கு என்கிற பாவத்தின் பள்ளத்தாக்கு வழியாக கொண்டு சென்றிருக்கிறார்களா இருக்கலாம், எஸ்கோல் பள்ளத்தாக்காகிய அவருடைய வாழ்க்கையிலே முடிவு எடுக்கிறதிலே அவர்கள் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கலாம், கித்ரோன் பள்ளத்தாக்கு என்கிற துன்பத்தின் பள்ளத்தாக்கிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏலா பள்ளத்தாக்காகிய யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆகோர்
பள்ளத்தாக்காகிய ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பள்ளத்தாக்கிலிருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை இவர்களுக்கு கொடுப்பீராக. தேவ பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவீராக. இவர்கள் சங்கார பள்ளத்தாக்கிற்கு கடந்து செல்லாதபடி தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ என் தேவன் கிருபை செய்வீராக. எக்காலத்தில் உண்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் தருகிற நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.